சார், அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் ஃபீல்டு வந்து எல்லாருமே வியப்பில் ஆழ்த்தக்கூடிய ஒரு ஃபீல்டு, எல்லாருமே ரசிக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. ஸோ எல்லாருக்குமே ஆசை இருக்கும் பறக்கணும், ஸ்பேஸில் இருக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போது நிகழ்ச்சி பார்த்துட்ருக்கிற எல்லாருக்குமே இந்த ஃபீல்டு சம்மந்தப்பட்ட ஒரு கெரியர் கைடன்ஸ் கொடுக்கணும்னா என்னவாக இருக்கும் சார்? கரியர் கைடன்ஸ் வந்து இதுக்கு முதல்ல வந்து எனி டிகிரி வித் ஃபிசிக்ஸ் பேக்ரவுண்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இந்த பணிக்கு வர்றதுக்கு வந்து நிறைய இன்ஜினியர்ஸ் வந்திருக்கனால எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஆங்கில புலமை இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் கிளாஸ் 3 மெடிக்கல் இருக்குது. இதெல்லாம் இந்த 3 தகுதி. அதுக்கப்புறம் வந்து இந்த பர்டிகுலர் ஜாப் சொல்ல போனோம்னா சவால்கள் நிறைந்த ஒரு பணி. சவால்களில் தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான பணி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சார், நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு சவால்கள் நிறைந்த பணி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி நீங்களும் நிறைய சவால்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி நீங்கள் எதிர்கொண்ட சவால்களில் ஒரு மறக்க முடியாத அனுபவம், ஏதாவது ஒரு இயற்கை பேரிடராக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் தவிர்த்த ஒரு விபத்தாக இருக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். இதுக்கு நிறையா இன்சிடென்ட்ஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்தில் வந்து ஒரு டூர் லான்ச்சாங்க. மதுரை ஏர்போர்ட் போயிருந்தேன். அப்போ வந்து 3 மாதம் இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் ஆன பிறகு ஒரு தனியார் விமானம் வந்தப்போ லேண்டிங் வருது. அந்த லேண்டிங் வர்றப்போ வந்து அவங்களுக்கு வந்து காக்பிட்டில் வந்து ஒரு இண்டிகேஷன்ஸ் இருக்குது. அதாவது ஏரோப்ளைனில் பார்த்துருப்பீங்க, 3 சக்கரம் இருக்குது. முன்னாடி ஒரு சக்கரம் இருக்கும், மூக்கு பக்கத்தில், 2 பக்கம் விங்ஸில் 2 சக்கரம், 3 சக்கரம். அந்த 3 சக்கரத்து வந்து கீழே வந்தால் தான் 3 கிரீன் சொல்லுவாங்க. 3 கிரீன் கன்ஃபார்ம் கிளியர் டு லேண்ட் இப்படியெல்லாம் கேட்பாங்க. அப்போ 3 கிரீன் பார்க்குறப்ப அந்த பைலட்டுக்கு வந்து ஐம் ஹேவிங் இண்டிகேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஓகே, இண்டிகேஷன் ப்ராப்ளம் அப்படின்னா ஐ வாண்டட் டு மேக் லோ பாஸ் அப்படின்னா லோ பாஸ் அப்படியே வந்து கீழே அப்படி தாழ்வாக பறந்துட்டு போகுது. அப்போ வந்து என்னுடைய சக்கரம் தெரியுதா அப்படின்னு, சக்கரம் வந்து தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து முடிவு பண்ண வேண்டியது பைலட்டு தான். ஆனால் என்னுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லிச்சுன்னா ஏதோ பிரச்சனை ஆக போதாட்டிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃபயர் சர்வீஸ் இருக்குல்ல, அந்த ஃபயர் சர்வீஸ் வண்டியெல்லாம் போய் பொசிஷன் எடுக்க சொல்லியிருந்தேன். அதுக்கெல்லாம் பொசிஷன் எடுத்துச்சு. லேண்ட் பண்ணி டச் பண்ணோன்னே இந்த நோஸ் வீல் இருக்கக்கூடிய அந்த மூக்கு சக்கரம் வந்து உள்ளே போயிடுச்சு. அப்படியே வந்து அது இறங்க வந்து முன்னாடி பார்த்தோம்னா அந்த தீ அப்படியே அனல் அப்படியே வந்துட்டுருக்கு. இங்கே தவறுலேருந்து பார்க்குறேன், இந்த ஃபயர் சர்வீஸ் வாகனத்துக்கிட்ட சொல்கிறேன், இம்மிடியட்டாக ப்ரொசீட் பண்ணுங்கள், போய் இது ஆக்ஷனில் இறங்குங்கன்னு சொல்கிறேன். இறங்கி முடிச்சு அது இறங்கி முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இமீடியட்டாக பேசஞ்சர்ஸ் இவாக்குவேஷன்ஸ் எல்லாம் பண்ணோம். பண்ணி முடித்தோடனே என்கொயரின்னு வந்துச்சு. அந்த என்கொயரி பார்க்குறப்ப வந்து இது எதனால் நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்ப வந்து இந்த முன்னாடி சக்கரம் வந்து ஹிஞ்ச் சொல்லுவாங்க, இப்படி வந்து வீல் வந்து உள்ளே மடக்கிடும், லேண்ட் பண்ணுறப்போ இது வெளியே வரும். இந்த ஹிஞ்சு கிட்ட வந்து யாரோ நைட்டு வந்து ஏரோப்ளைன் ஏதோ சுத்தப்படுத்துகிறப்போ உள்ள துணி ஏதோ அது மேலே பட்டிருக்கு, அதனால் வந்து கரெக்டாக லாக் ஆக முடியல. இது மாதிரி ஒரு என்கொயரி நடந்துச்சு. அது மாதிரி நிறையா இன்சிடென்ட்ஸ்லாம் வரும். அந்த இன்சிடென்ட்ஸ் தான் எங்களுக்கு வந்து நிறையா தன்னம்பிக்கை கொடுக்கும். நாங்கள் இதில் வந்து நாங்கள் இதாகிட மாட்டோம். வி ஆர் நாட் டிஸ்கரேஜ் பை திஸ். வி கேர் மோர் அண்ட் மோர் கெட்டிங் மோர் கான்ஃபிடன்ஸ் ஆன் திஸ். ஓகே சார். பூஜிதா, உலகின் முதல் வான் போக்குவரத்து கட்டுப்பாடு கோபுரம் எங்கே அமைக்கப்பட்டதுன்னு தெரியுமா? இங்கே 1920 தெற்கு லண்டன் பகுதியில் இருக்கிற க்ரோய்டன் அப்படின்ற விமான நிலையத்தில் அமைக்கப்பட்டது. 15 அடி உயரமுள்ள இந்த கட்டுப்பாட்டு அறை முழுக்க முழுக்க மரத்தாலே கட்டப்பட்டிருக்கு. இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இந்த பெர்முடா முக்கோணத்தில் வந்து விமானம் சிக்கிடுச்சு அப்படின்னா வெளியிலே வராது, மாயமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மிஸ்ட்ரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அது பொய்னும் சொல்லி ஒரு கருத்து சொல்கிறாங்க. இந்த மிஸ்ட்ரியான விஷயங்களை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? இது உண்மையிலுமே மிஸ்ட்ரி தான் எங்களுக்கும். ஏன்னா வந்து சர்வதேச அமைப்பிலேருந்து ஐக்காவோ அல்லது வந்து மற்ற இதில் வந்து சர்வதேச இதிலேருந்து எங்களுக்கு எந்த விதமான முழுமையான ரிப்போர்ட் கிடையாது. ஆனால் சொல்கிறாங்க அதுக்கு மேலே போகிறப்ப பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் வந்து கம்யூனிகேஷன் வந்து முழுமையாக கிடைக்காமல் போயிடுது, அந்த இடத்துல விமானங்கள் வந்து காணாமல் போகுது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் வந்து அது மிஸ்ட்ரியாக தான் இருக்கக்கூடிய. அதுக்கு வந்து ஆதாரபூர்வமான தகவல்கள் எங்களிடம் இல்லை. அதுக்கான என்ன பண்ணணுங்கிறதுக்கான இது வந்து முயற்சியோ அல்லது வந்து மற்ற செய்திகளோ எங்களுக்கு எதுவுமே இல்லை. அதுதான் உண்மை சார். இப்போ நிறைய நியூஸ்லலாம் பார்த்துருக்கோம், இப்போ ஒரு விமானம் விபத்துக்குள்ளாச்சுன்னா இந்த பிளாக் பாக்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானது சார்? அண்ட் நீங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இந்த பிளாக் பாக்ஸில் பதிவாகுமா? ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலில் இருந்து பைலட்டும் ஒரு கண்ட்ரோலரும் பேசிக்கிற செய்திகள் முழுசும் பதிவாகும். அது போக காக்பிட்டில் வந்து ஏரோப்ளைனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி ஏவியானிக்ஸ் அது எல்லா ரெக்கார்டும் காக்பிட்டில் வந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்க, என்னென்ன செய்கிறாங்க முழுமையாக வந்து அந்த காக்பிட்டில் ரெக்கார்ட் ஆகிடும்.
அத்தனை செய்திகளும் அவங்களும் இருக்கும். விமான சம்மந்தப்பட்ட முழுசும் அந்த காக்பீட்டில் இருக்கும். பட் எங்கள் கம்யூனிகேஷனும் இருக்கும். பட் எங்ககிட்ட வந்து என்னென்னா, ஏடிசி சைடில் வந்து பேசக்கூடிய எல்லா கம்யூனிகேஷன் இதுவும் வந்து கிட்டத்தட்ட 30 நாள் நாங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்போம். ஏதோ ஒரு என்கொயரினா அதெல்லாம் நாங்கள் இங்கே எடுத்து போட வேண்டியிருக்கும். அதுதான் நாங்கள் பண்ணுறோம். சூப்பர் சார். ஒரு விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரிக்கும் ஒரு பைலட்டுக்கும் உண்டான கெமிஸ்ட்ரி எப்படி சார் இருக்கும்? அது ரொம்ப அருமையான கெமிஸ்ட்ரி. சொல்ல போனோம்னா நாங்கள் அண்ணன் தம்பியாக இருக்கோம். சில சமயம் பார்த்தோம்னா மாமா மச்சான் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மருமகள் மாமியாராக கூட ஆகிடுவோம். பட் கடைசியில் அண்ணன் தம்பியாக தான் சேர்ந்துடுறோம். வி ஹாவ் எ வெரி ஃப்ரெட்டர்னல் அஃபெக்ஷன் அண்ட் லவ் டு வேர்ட்ஸஸ். வி ஃபைட், வி லவ் டு வெதர். தட்ஸ் ஆல் சார். நம்ம சதர்ன் ரீஜனோட ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படின்னா என்னென்ன சொல்வீங்க? நம்ம ஸ்பெஷாலிட்டி இப்போ சதர்ன் ரீஜன் வந்து ரொம்ப 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 பெருமைக்குரியது. ஏன்னா இந்தியாவிலேயே முதல் முதல்ல வந்து ஒரு அவார்டு, ஜெயின்ஸ் அவார்டு, ஜெயின்ஸ் டின்னர் அவார்டுன்னு சொல்லுவாங்க, அது நம்ம வந்து சதர்ன் ரீஜன் வாங்கியிருக்கோம். எதுக்காகன்னு கேட்டோம்னா ஹார்மனைசேஷன், ஒத்திசைவுன்னு சொல்லுவாங்க தமிழில், ஹார்மனைசேஷன். இங்கே கிட்டத்தட்ட வந்து 11 ரெடார் இருக்குது. அதை மொத்தமாக நாங்கள் வந்து நெட்ஒர்க் பண்ணியிருக்கோம், பின்னல் பண்ணியிருக்கோம். அந்த அதனால் என்னென்னா, சென்னை பொறுத்தளவு வந்து ஏரோப்ளைன் தான் நான் 45,000 உயரத்துக்கு பறக்கலாம்னு சொல்லியிருக்கேன்ல, 25,000 மேலே பறக்கக்கூடிய எந்த விமானமும் முழுமையாக வந்து சென்னையிலேருந்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ அது வந்து என்னென்னா, அவங்களுக்கு வந்து முழுமையாக ஒரே டைரக்ட் ரூட்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ட்ரிவாண்டத்துலேருந்து டெல்லி போகிறாங்கன்னா அது வந்து கொச்சின் மேலே வரும், கேலிக்கெட்டு, மேங்களூர், இப்படி அந்தந்த ஏர்போர்ட் மேலே தான் போகும். ஒன்ஸு 25,000 மேலே வந்துச்சுன்னா நான் ட்ரிவாண்டத்துலேருந்து டைரெக்டாக வந்து டெல்லிக்கு நான் கொடுக்கலாம். சப்போஸ் கோயிங் டு டெல்லி. இப்போ கூட நீங்கள் லேட்டஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க, பெங்களூரில் ஒரு குழந்தை பிறந்துச்சு ஏரோப்ளைன்லன்ட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கூட வந்து இட் இஸ் த பிகாஸ் ஆஃப் த டெக்னாலஜி தட் வி பிகேம் ஹார்மனைஸ்டு ஏர்ஸ்பேஸுங்கிறதுனால தான் இது நடந்துச்சு. நாக்பூர்லேருந்து டைரெக்டாக வந்து பெங்களூருக்கு கொடுத்தோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 12-17 வந்து சேவிங் ஆச்சு. அது மாதிரி இந்த பாயிண்ட் டு பாயிண்ட், அந்த நாக்பூர்லேருந்து பெங்களூர் ரன்வேக்கு வந்து டைரெக்டாக வந்து ஒரு வெக்டரிங் கொடுத்து இறங்க வச்சோம். இங்கே வரப்போ ஒரு நல்ல செலிப்ரேஷனாக வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்து வரவேற்றாங்க. அதனால் இது மூலிமா வந்து ஃபியூயல் சேவிங் இருக்குது, கார்பன் எமிஷன் கம்மியாக இருக்குது, நைட்ரஜன் எமிஷன் கம்மியாக இருக்குது. அது போக வந்து ஃபியூயல்லாம் கம்மியாகறனால அதனுடைய எக்கானமி வந்து கம்ப்ளீட்லி கோஸ் டு த பேசஞ்சர். பேசஞ்சருக்கு வந்து பறக்கிறதுக்கான அந்த காஸ்ட் வந்து குறைஞ்சி போயிடுது. ஃபைனலி இட் கோஸ் டு த பேசஞ்சர்ஸ் ஒன்லி. கண்டிப்பாக சார். அதே மாதிரி வந்து இனி வரப்போகும் நாட்களில் ஃப்யூச்சரில் வந்து ஏர் டிராஃபிக் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த துறையோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன மாதிரியான புது புது டெக்னாலஜிஸ்லாம் வரப்போகுது சார்? ஒரு சின்ன வரலாறு உங்களுக்கு சொல்லான் இருந்தேன். முதல்ல பார்த்தோம்னா ஒரு இந்தோனேஷியாவிலேருந்து மஸ்கட் வரைக்கும் போகிறாங்க அல்லது ரியாத் போனால் ஒரே ஒரு பாதை தான் இருந்துச்சுன்னு சொன்னேன். இப்போ வந்து என்னென்னா இமார்ஷன் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்படின்னு என்ன, இப்போ எப்படி ரோடில் எப்படி வந்து லாரி, பஸ்ஸு, கார் அது அதுக்கு தனி பாதைகள் இருக்குல்ல, அதே மாதிரி வந்து மேலே ரூட்டில் வந்து கிட்டத்தட்ட 50-50 miles வந்து 3 routes கொடுத்தாங்க, ட்ரங்க் ரூட். அந்த ட்ரங்க் ரூட் வரப்போ வந்து என்னென்னா எல்லா விமானங்களும் அவங்களுக்கு தேவையான உயரத்தில் பறக்கிறப்ப வந்து ஃபியூயல் சேவிங் நடக்குது. தட் இஸ் கால்ட் இமார்ஷ். முதல்ல அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்விஎஸ்எம்னு சொல்லுவாங்க, ரெடியூஸ்ட் வெர்டிக்கல் செப்பரேஷன் மினிமம். அதாவது சொல்ல போனோம்னா முதல் 29,000 மேலே வந்து பறக்கக்கூடியதெல்லாம் 2,000 செப்பரேஷன் வேணும் அப்படின்னு சொன்னாங்க, ஒரு விமானத்துக்கும் இன்னொரு விமானத்துக்கு. ஆனால் அந்த டெக்னாலஜி வந்து இப்போ ஏவியானிக்ஸ் இம்ப்ரூவ் ஆனதுனால 29,000 கூட 1,000 வித்தியாசம் இருந்தால் போதும். அப்படிங்கிறப்ப நிறைய ஏரோப்ளைன் பறக்க முடியும். அப்போ ஈஸ்ட் பவுண்ட் லெவலுங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒத்தப்படையாக இருக்கும், வெஸ்ட் பவுண்டு பறக்கிறதெல்லாம் வந்து ரெட்டைப்படையாக இருக்கும். அதனால் நிறைய ஏரோப்ளைன் வந்து பறக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துச்சு இது மூலிமா. அதுக்கடுத்து பார்த்தோம்னா நான் ஃப்யூச்சரில் வந்து சொல்ல போனோம்னா இப்போ 1,000 கேப்பில் வந்து பறக்கிறது கூட 500 வரக்கான டெக்னாலஜி இருக்கும். அதுதான் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம், ரொம்ப ஆவலாக இருக்கும். சூப்பர் சார். ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், நாங்கள் நிறைய இங்கிலீஷ் படத்துலலாம் பார்த்துருக்கோம், இந்த ஃப்ளைட்டெல்லாம் வந்து ஹைஜாக் பண்ணுவாங்க, ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் நடக்கும்போது ஒரு பைலட்டால் வந்து அந்த ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவங்க அவங்களோட கண்ட்ரோலை லூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலராக நீங்கள் அந்த ஃப்ளைட்டை ட்ரைவ் பண்ண முடியுமா? பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ரொம்ப சிம்பிள். இதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு சில பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க. இந்த ரிலேட்டடான 3 விஷயங்கள் இருக்குது. ரேடியோ கம்யூனிகேஷன் ஃபெயிலியர் RCF இருக்குது, அதுக்கப்புறம் எமர்ஜென்சின்னு இருக்குது, 3வது வந்து ஹைஜாக்னு இருக்குது. இந்த 3 விஷயத்துக்கும் வந்து பைலட் இது மாதிரி நடக்குதுன்னா எங்களுக்கு வந்து ஒரு கோடு கொடுப்போம். கோடு வந்து ஹீ வில் மேக் எ கோட் அண்ட் இல் கம் இன் அவர் திஸ் திங் டிஸ்பிளேயில் வரும். ஹீ இஸ் பீங் ஹேவிங் தி சஃபரிங் ஃப்ரம் RCF இருக்கும், அல்லது எமர்ஜென்சி இருக்கும், ஹைஜாக்னு இருக்கும். இப்போ இந்த 3க்கும் வந்து வித்தியாசமாக நாங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து ஹைஜாக்னு ஒன்று வந்துச்சுன்னா அந்த கோடு பார்த்தோடனே நான் வந்து இது மாதிரியா ஹைஜாக்கா அப்படின்னு நான் கேட்க முடியாது. அவனை வந்து தனியாக பக்குவமாக வந்து கேட்காமையே அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. ஏன்னா காக்பிட்டில் வந்து
அந்த பர்டிகுலர் ஆள் ஏதோ ஒன்று கேட்டுடலாம், இதெல்லாம் செய்தி வந்துடும். அதனால் தெரியாமல் கூட நம்ம சொல்லி, அதனால் அவனை வந்து முதல்ல என்ன கேட்குறாங்கன்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பாக வந்து இறக்கி அது வந்து எங்கே கொண்டு போய் நிறுத்த வேணுமோ அந்த ஏரோப்ளைனை கொண்டு போய் சேஃபாக நிறுத்தின பிறகு எங்களுடைய கட்டுப்பாடு வந்து அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கு. இதுக்கப்புறம் வந்து இம்மீடியட்டாக இது மாதிரியான விஷயங்கள் வரப்போ அடுத்த நிலைக்கு நாங்கள் போவோம். கண்டிப்பாக சூப்பர் சார், நீங்கள் சொல்கிற சொல்ல ஒவ்வொரு விஷயமும் வந்து எங்களுக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. எங்களுக்கு ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்கிறோம். பார்க்கல நேயர்களுமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க, ரொம்ப பயனுள்ளதாகவும் வந்திருக்கும். ரொம்ப சந்தோஷம் சார் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி சார். ரொம்ப நன்றி. சன் டிவிக்கும் உங்கள் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நாள் வந்து உங்கள் எல்லாத்தோட பிளெஸிங்கோட இந்த நாள் நாங்கள் சிறப்பாக கொண்டாடுறோம்னு நினைக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வான் போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரி திரு பி வி மணிமாறன் அவர்கள் கலந்துகிட்டு வான் போக்குவரத்து கட்டுப்பாட்டு துறை பற்றி நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப அருமையா பதில் கொடுத்தாரு. பாக்குற நேர்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில நாங்க ரெண்டு பேரும் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூஜிதா மற்றும் சங்கீதா. இது வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி.